முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா அழகியபாண்டிபுரத்தில் பண்ணையார் வளாகத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக நெல்லை மாவட்ட ஜவஹர் பால்மஞ்ச் சார்பாக கேக் வெட்டி வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தராக முன்னாள் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் யோபு, நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மரிய குழந்தை அவர்களால் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் குமரன், நெல்லை கிழக்கு மாநகர் மாவட்ட ஜவஹர் பால்மஞ்சு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரில்வான், நெல்லை மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் அழகை மாரியப்பன், ஸ்னேகா மனநல மருத்துவமனை நிபுணர் டாக்டர் பன்னீர்செல்வன், நெல்லை சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சாம் வில்லியம்ஸ், ராஜா மர்சி, ராஜகுரு மற்றும் பசீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் ஸ்னேகா மனநல மருத்துவமனை, சார்லி பல் மருத்துவமனை, தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையைச் சார்ந்த டாக்டர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரில்வான் தலைமை தாங்கினார். நெல்லை சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சாம் வில்லியம்ஸ், நெல்லை சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜா மர்சி, பாலை சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாநிதி, துணைத் தலைவர் ராஜகுரு, இளைஞர் காங்கிரஸ் பசீர், பாகைக்குளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பிரியதர்ஷினி, நெல்லை மாநகர் மாவட்ட மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மேரி, விவசாய பிரிவு அழக ஐயாத்துறை மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட ஜவஹர் பால்மஞ்ச் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் குமரன் நன்றியுரை நிகழ்த்தினர். இந்த மருத்துவ முகாமிற்கு திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.